ஹாய் ஹலோ, இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் காடை முட்டை எண்ணெய் தள்ளி போட்டு சம்பால் வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிளகாவை வேக வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். காடை முட்டையை நான் மொதல் பொரிச்சிட்றேன், அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே எண்ணெயில் நெத்திலியும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெய் தான் நான் பாய்க்கிறேன், அப்போ தான் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் பட்டை, பூ, கடுகு தாளிப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கையும் நல்லா இதோடு சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துருங்க. ஆஃப் கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது வந்து அந்த கலருக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் அரைச்ச மிளகாவை போட்டு நல்லா அது பச்சை மிஞ்சி ஆகிற வரைக்கும் நல்லா எப்போதும் மாதிரி நம்ம வந்து அதை வேக விட்டுருவோம். டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கிறேன். குலாம்லாக்கா உரப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். நீங்கள் வேணானே அவாய்ட் பண்ணிடலாம். அதோட நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு ஒயஸ்டர் சாஸ் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப உரப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சீனி போட்டுக்கோங்க. இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் இன்று, இதுவரை இது போலே நானும் போலே வந்து கரைகள்.